வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி இது மாதிரி எரிக்கலாம் பிரிஞ்சி இலை பிரியாணி இலைகளை நீங்கள் நினைத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லாரும் எல்லா வளமும் கிடைத்து நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து பிரிஞ்சி இலை எரிக்கிறத பற்றி நிறைய பிள்ளைங்க தினோ டவுட்டு கேட்குறாங்க அம்மா இந்த மாதிரி பிரிஞ்சி இலை எரிக்கலாமா இந்த மாதிரி எழுதி எரித்தா நல்லதா இது எப்படி எரிக்கணும் இந்த இலை எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இந்த இலை நான் வந்து காட்டிருக்கேன் பார்த்தீங்களா படத்தில் இந்த மாதிரி நீட்டாக மொன உடையாத இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இது எப்பவுமே பொழுது போன நேரத்தில் செஞ்சால் நல்லது காலை நேரத்தில் செய்யாதீங்க பொழுது போய் நைட்டு பத்து மணி கூட செய்யுங்க பொழுது போய் விளக்கு வச்ச நேரத்தில் கூட விளக்கு ஏற்றிட்டு கூட அதுக்கப்புறம் இதை நீங்கள் எரிக்கலாம் அப்போ எப்படி எரிக்கணும் என்ன எழுதி எரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை எ எரிச்சா என் நம்மளுக்கு ஒன்றும் எந்த கெடுதலும் வராது தப் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல இதை எரிக்கிறமே கெடுதல் வருமானு நினைக்க தேவையில்லை நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிராம்பை வந்து எரித்தா நல்லது நடக்கும் அதோடைய வாசனை வந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணி நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கிடைக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் இந்த பிரிஞ்சு இலையை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த முனை உடையாத இலையாக பார்த்து எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் வேலை கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படிலாம் எழுதி எரிக்கக்கூடாது வீடு கட்டணும் அப்படிலாம் எழுதி எரிச்சிடக்கூடாது அதை நம்ம எழுதி அது எப்படி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எரிக்காமல் என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எதிரி ஓ என்னோடய எதிரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க வந்து எனக்கு எனக்கு தொல்லை கொடுக்காமல் போயிடணும் அப்படின்னு எழுதி எரிக்கலாம் அடுத்தது என்ன எழுதி எரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்து இருக்குதுமா கடன் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது இதை வந்து கடன் எனக்கு தொலையணும் அப்படின்னு எழுதி அதை சகப்பு பெண்லையும் எழுதலாம் இல்லை பெண்ணில் நீல பெண்ணையும் எழுதிக்கலாம் எழுதி நல்ல விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்ம விளக்கு கஜரேஷ்மி விளக்குன்னு அதில் காட்டி எரிக்கணும் அதில் காட்டி நம்மளுக்கு எனக்கு இந்த மாதிரி அந்த கடன் தொலையணும் அப்படின்ற மாதிரி எழுதணும் இல்லைங்களா அது எரிக்கலாம் அதே மாதிரி குழந்த பிறக்கணும் அப்படிலாம் எண்டி எரிச்சிக்கிறாதீங்க அதெல்லாம் எரிக்கக்கூடாது ஓகேங்களா எதிரி எதிரிகள் ஒழியணும் எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது ஏன்னா கடங்காரம் பிரச்சனை அதிகமாகக்குது என் கடன் பிரச்சனை தொலையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு செய்யலாம் இந்த ரெண்டு மூணு இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வேணால் இந்த பிரிஞ்சு இலையே எழுதி எரிக்கலாம் தவறு கிடையாது அதனால் அது எரிக்கிறதுனால நம்மளுக்கு தவறு ஒன்றும் வந்துராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோமலாம் வளர்த்துறோம் இல்லைங்களா அந்த ஹோமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொருட்கள் போடுறாங்க அதில் என்னென்ன பொருட்கள் போடுறாங்க எந்த பொருட்கள்லாம் எதுக்காக போடுறோம் அந்த ஒரு பொருள் போட்டால் அந்த புகையால் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்றதுக்காக தான் அந்த புகையை போடுறோம் அதனால் பிரிஞ்சு இலை இலைச்சா நம் எரிச்சா நம்ம வீட்டுக்கு கெட்டு கெடுதல் வந்துடுமோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயத்தை எழுதி எறிங்க அதில் எதிரிகள் தொலையணும்னு எழுதுங்க ரெண்டாவது கடன் பிரச்சனை அது ரொம்ப டென்ஷன் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு உடல் உபாதைகள் உடல் உடலில் வந்து உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுமா எனக்கு இந்த இந்த வியாதி மூட்டு வலி இருந்துன்னு ரொம்ப தொல்லை கொடுக்குதுமா அந்த மூட்டு வலி தொலையணும் சக்கரை வியாதி இருந்துன்னு தொல்லை கொடுக்குதுமா அந்த சக்கரை வியாதி தொலையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எரிச்சிருங்க அதை அந்த இலையை நிஜமாக சொல்கிற நல்லது நடக்கும் இதெல்லாம் ஒரு நம்ம நம்ம வீட்டிலே நம்ம ஹோமம் வளர்த்துறதுக்கு தான் இந்த இலைகளை எரிக்கிறது இந்த கிராம்பை எரிக்கிறது நேற்று கூட ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க பச்சை கற்பூரத்தை எரிக்கலாமா கொஞ்சோண்டு நம்ம தீபத்தில் போகிறதுனால தவறு ஒன்றும் வந்துடாது இப்போ நம்ம பச்சக்கூரத்தை நுணுக்கி எண்ணெயில் போடுறோம் இல்லைங்களா அப்போ சூடு ஏறுது இல்லைங்களா அது நம்மளுக்கு நல்லது தான் நடக்குது நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி தான் இதுவும் எந்த ஒரு கெடுதலுமே நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து பா நெகட்டிவாக எனக்கு பேச தெரியாது நிஜமாக நான் சொல்கிறேன் நெகட்டிவாக நான் எப்போ ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட மன்னிச்சிருங்கன்னு கேட்டுருவேன் ஏன்னா எனக்கு அது வேறு வழி தெரியாமல் தான் நான் சொல்லுவேன் அது என் பிள்ளைங்கக்கிட்ட கூட நான் வீட்டில் இருக்கும்போது கூட நான் நெகட்டிவாக பேசவே மாட்டேன் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நடக்கும் நடக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நடக்கும் அப்படின்னு தான் பேசுவேனே தவிர நெகட்டிவாக இது நடக்காது இது நீங்கள் முயற்சி பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே நீங்கள் வீட்டில் நெக பாசிட்டிவாக பேசி பழகுங்க இந்த இலைகளை எரிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் நம்ம வீட்டுக்கு வந்துடாது நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு ஓம வளர்த்தின மாதிரி ஒரு வா ஒரு வா ஒரு வாசனை அந்த ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்க இருக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணத்தை இழுத்து கொண்டு வரும் அது இந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இந்த உட உடல் உபாதை வந்து ஒழியும் நம்மளுக்கு உடல் உபாதை க கஷ்டம் கொடுக்குது இல்லைங்களா அது தொலையும் இந்த மாதிரிலாம் செஞ்சு செய்யலாமே தவிர எனக்கு வேலை கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் வீடு கட்டணும் இதெல்லாம் சொல்லி எரிக்கக்கூடாது எப்பவுமே நம்ம பொருட்களை போடும் என்ன சொல்கிறோம் அந்த புகை போய் மழையை உண்டாக்கும் நம்ம பூமிக்கு நல்லது நடக்கும் தானே ஹோமம் வளர்த்துறாங்க அதே மாதிரி நினைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இது செய்கிறது மூலிமா உண்மையா சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்ல எந்த மாதிரி பிரிஞ்சி அலை இலை எரிக்கலாமான்னு கேட்குறீங்க எரிக்கலாம் தாராளமாக எரிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் நம்ம வீட்டுக்கு வந்துடாது வீவர்ஸ் வைக்கனுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நேற்று நான் வந்து பள்ளி சொல்லிட்டு கோவிலில் வந்து ஈஸ்வரன் கோவிலில் புல் பள்ளி அந்த இப்போ சுவாமியை கொண்டு வந்து பள்ளியறையில் வைக்கிற அந்த ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணேன் நேற்று சாயங்காலம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களை எல்லாரையும் அவங்க காலடி ஈஸ்வரன் காலடியில் நான் வச்சுருக்குறேன் என் பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் என் பிள்ளைங்க சொல்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் நீ பார்த்துக்கோ ஈஸ்வரா உங்கள் பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனாலும் நீ பார்த்துக்கோ என் பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ வந்து சரி பண்ணிவிடுன்னு சொல்லி நான் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் வேண்டின்னு வந்திருக்குறேன் விவாஸ் தேங்க்யூ